திவ்யா, நான் பேசுறது உனக்கு கேக்குமா? நீங்க இருக்கியா? நீ இந்த ரூம்ல இருக்கியா? ஏன் என்ன விட்டு போன? என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணல. என்னை விட்டு ஏன் போன திவ்யா? எனக்கு கல்யாணம். நீ இருந்த இடத்துல இன்னொருத்தி வர போறோம். இத்தனை வருஷம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்ட விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. அவைக்காக, அப்பா அம்மாக்காக இதுக்கு ஒத்துக்கிட்டேன். உன்ன மறந்து இன்னொருத்தி எப்படி மனசு ஏத்துக்கணும் எனக்கு தெரியல. திவ்யா, நீ என் கூடவே இருக்கணும். என் கூட அபி கூட நீ துணையா இருக்கணும். லவ் யூ திவ்யா. மிஸ் யூ சோ மச். நாளைக்கு ராத்திரி நீங்களும் நானும் மட்டும்தான் இருப்போம். விடிய விடிய பேசலாம். நீலி கூட இருக்கிறது நல்லது இல்ல சூர்யா. அதுல என்ன இருக்கு? தனியா உட்கார்ந்துகிட்டு நீலி கூட அபி பேசிட்டு இருக்கான், விளையாடுறான். வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஷேர் பண்றான். அவசியம் இல்ல. ஆனா கிண்டல் பண்ணாத. நான் சட்டுன்னு கோவப்பட்டா கஷ்டமாயிடும். ஒரு பொம்மைக்காக ஏன் மேல கோவப்படுறீங்களா? ஷட் அப் ரேகா. நீலினு கூப்பிடுனு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இனி சொல்றேன். குட். நீலி இந்த வீட்டுல ஒரு மனுஷி. பேச முடியாத, நடக்க முடியாத, உயிர் இல்லாத ஒரு மனுஷி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. திவ்யாவுக்கு நான் நீலியை கிஃப்ட் பண்ணேன். அந்த நிமிஷத்துல இருந்து திவ்யா என்கிட்ட சொல்ல விரும்புறத, தனக்கு பிறக்க போற குழந்தைகிட்ட சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தா. இன்னைக்கு திவ்யா நம்ம கூட இல்ல. ஆனா அவ கூட உயிரா ஓட்டிட்டு இருந்த நீலி இருக்கா. அபிக்கு நீலிதான் அம்மா.